வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் மாநில உரிமையை விட்டுக் கொடுத்த முதல்வர் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். பேருந்து நிலையம் பின்புறம் சாலை விரிவாக்க பணிக்காக ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்ற அதிகாரிகளுடன் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல். ஆக்கிரமிப்புகளை தாங்களாகவே முன்வந்து அகற்றிட வேண்டும் என நேரு எம்எல்ஏ தலைமையில் போலீசார் காலகெடு. புதுச்சேரி அருகே சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த கொத்தனாருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. கூடுதலாக சிறுமியை கடத்திய குற்றத்திற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 3000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதிகள் உத்தரவு. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மங்கலட்சுமி நகரில் சாலை விரிவாக்கத்திற்கான ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்ற நகராட்சி அதிகாரிகளுடன் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை ஒட்டியுள்ள மங்கலட்சுமி நகரில் சாலையை அகலப்படுத்தி புதிய வாய்க்கால் கட்டும் பணி சில மாதங்களுக்கு முன்பு தொகுதி எம்எல்ஏ நேரு என்கிற குப்புசாமியால் பூமி பூஜை செய்து துவங்கப்பட்டது. இப்பணியின் துவக்கமாக அப்பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்காக அங்குள்ள விடுதிகள், கடைகள், வீடுகளில் இருந்த படிக்கட்டு மற்றும் ரேம்ப்களை இடிப்பதற்காக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார் தலைமையில் செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளைநிலை பொறியாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட குழுவினர் பொக்லைன் இயந்திரங்களுடன் அங்கு வந்தனர். சாலையோரத்தில் ஒரு விடுதி முன்பு இருந்த ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்றபோது அதன் உரிமையாளர் மற்றும் ஆதரவாளர்கள் இளைஞர்கள் 30 பேர் திரண்டு அவற்றை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்து வந்த நேரு எம்எல்ஏ, உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது பிற தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அங்கு வந்து பிரச்சினை செய்வது தொடர்பாக நகராட்சி அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அசாதாரணமான சூழல் ஏற்படவே அனைவரையும் சமாதானப்படுத்திய எம்எல்ஏ மற்றும் உருளையன்பேட்டை போலீசார் ஆக்கிரமிப்புகளை தாங்களாகவே அகற்ற நகராட்சி அதிகாரிகளிடம் பேசி காலக்கெடு அளித்தனர். இதனையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் நகராட்சி அதிகாரிகள் பாதியில் திரும்பிச் சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. சாலையோர வியாபாரிகளை ஆக்கிரமிப்பாளர்கள் என அடையாளப்படுத்தும் போக்கினை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும். சாலையோர வியாபாரிகளுக்கு அவர்கள் வியாபாரம் செய்யும் இடங்களில் சுகாதாரமான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளை செய்து தர வேண்டும். தனியாருக்கு டெண்டர் விட்ட நகராட்சி அடிக்காசு வசூலை ரத்து செய்து நேரடியாக நகராட்சியை வசூலிக்க வேண்டும். 2014 சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதார சட்டப்படி நகராட்சி சர்வே நடத்தி விடுபட்ட நபர்களுக்கு அடையாள அட்டை சான்றிதழ்கள் வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி பிரதேச சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. ECR சாலையில் நடந்த கூட்டத்தில் விரும்பு நிலை மக்கள் வாழ்வாதார மையத்தில் சங்கத்தின் தலைவர் அழகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வடிவேல் அறிக்கையையும் பொருளாளர் வீரமணிகண்டன் சங்கத்தின் வரவு செலவு அறிக்கையும் தாக்கல் செய்தார். இன்றைய கூட்டத்தில் CITU மாநில நிர்வாகிகள் தலைவர் முருகன், செயலாளர் சீனிவாசன், பொருளாளர் பிரபுராஜ் உள்ளிட்டோரும், சேவியர் சாலையோர சங்க நிர்வாகிகள் சூரியன், சேவியர் ஐயனார், ரவி, அன்பழகன், ராமசாமி, பூரணி, அந்தோணி உள்ளிட்ட நிர்வாகிகளும், புதுச்சேரி அனைத்து பகுதி சாலையோர தொழிலாளர்கள் என திரளானோர் பங்கு பெற்றனர். தென் மாநில மண்டல கவுன்சில் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில முதல்வர் கலந்து கொள்ளாதது மக்களாட்சி தத்துவத்தின் மாண்புதனை சிதைக்கும் செயல் என புதுச்சேரி மாநில திமுக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கனடி கூறியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரள மாநிலத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில மண்டல முதல்வர்கள் கூட்டம் நடைபெற்றதில் புதுச்சேரி மாநில முதல்வர் கலந்து கொள்ளாதது மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் 15வது சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் முதல்வர் முன்வைத்த மாநில அந்தஸ்து, மாநிலத்தில் நிலவும் நிதி பற்றாக்குறை, 5ஆண்டுகால நிர்வாக திட்டங்களை களைவது, மாநிலத்தை நிதிக்குழுவில் சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மாநில வாழ்வாதார நிலை குறித்து கவுன்சில் கூட்டத்தில் முன்வைக்க வாய்ப்பிருந்தும் முதல்வர் அக்கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது மக்களாட்சி தத்துவத்தின் மாண்புதனை சீர்குலைக்கும் செயலாக மக்கள் கருதுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அவர் ஒன்றிய அரசின் பிரதிநிதியை தவிர மாநில அரசின் குறியீடு அல்ல என்றும், அவர் மாநில மக்களின் கருத்துக்களை பிரதிபலித்தாலும் அதனை ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்வதில் நம்பகத்தன்மை இருக்க வாய்ப்பில்லை எனவும், சமீபத்தில் நடந்த புதுவை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் துணைநிலை ஆளுநர் தனது உரையில் மாநிலம் சார்ந்த மக்கள் நல பிரச்சினைகளை கவனம் செலுத்தாத போது கவுன்சில் கூட்டத்தில் மட்டும் ஒன்றிய அரசினை மீறி என்ன சாதித்து விட முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் ஃபருக் மரகாயர் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் காலாப்பட்டு தொகுதி அகில இந்திய காங்கிரஸ் புதுச்சேரி மாநில வடக்கு மாவட்ட செயலாளர் பெருமாள் தலைமையில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை மாநில முன்னாள் முதல்வர், முன்னாள் துணைநிலை ஆளுநர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்த ஃபருக் மரகாயர் பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உப்பளம் பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சியின் மாநில வடக்கு மாவட்ட செயலாளர் பெருமாள் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள்.
முன்னாள் முதல்வர் ஃபருக் மரக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில ராகுல்காந்தி தேசிய பேரவை மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி ஊடகப் பிரிவு சார்பாக முன்னாள் முதல்வர், மத்திய அமைச்சர், சவுதி அரேபிய தூதர், கவர்னர் மரக்காயர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்த ஃபருக் மரக்காயரின் 86வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் தலைமையில் பிரதேச காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திருவேங்கடம், புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு முன்னிலையில் அன்னாரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜஹான் மதிய உணவு வழங்கினார். மாநில காங்கிரஸ் செயலாளர் வாசுதேவன், காமராஜர் நகர் தொகுதி சிறப்பு அழைப்பாளர் வினோத், லாஸ்பேட்டை காங்கிரஸ் தலைவர் கோவிந்தன், தொழில் முனைவோர் பிரிவு தலைவர் சுகுமாரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், முதலியார்பேட்டை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், வட்டார காங்கிரஸ் செயலாளர் செந்தில்குமார், விஜயராஜ் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பில் நடந்த ஆசிரியர் தின விழாவில் சிறந்த ஆசிரியர் மற்றும் பேராசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பில் ஆசிரியர் தின விழா புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் கொண்டாடப்பட்டதில் சர்வதேச வீர போராளி வேலுநாச்சியார் உரிமை மீட்பு இயக்க நிறுவனர் மணிமேகலை வரவேற்பை ஆற்றார். தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்னாள் முதல்வர் இளங்கோ தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா, மனிதநேய வழக்கறிஞர் சசிபாலன், லட்சுமி அம்மாள் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் சுரேஷ் உள்ளிட்டோர் பங்கு பெற்று பல்வேறு ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு சாவித்ரிபாய் பூலே அம்மையாரின் விருதுகள் வழங்கி பாராட்டினார்கள். தொடர்ந்து சிறந்த மாணவர்களுக்கு பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை கலைக்குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் மரக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு உப்பளத்தில் உள்ள அவரது நினைவிடம் மற்றும் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவருடைய திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் கவர்னரும் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சருமான ஃபருக் மரக்காயர் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட விழாவில் ஃபருக் மரக்காயருடைய திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், வைத்திலிங்கம் எம்பி, காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் ஷாஜஹான் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு மரக்காயர் திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார்கள். இதற்கு முன்னதாக உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் வடக்கு மாவட்ட செயலாளர் பெருமாள் தலைமையில் திரளான நிர்வாகிகள் அவரது நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பங்கு பெற்றனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவமனைக்கு முதியோர்கள் மற்றும் ஊனமுற்றோர்கள் பயன்பெறும் வகையில் 5.25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 நபர்கள் அமரக்கூடிய பேட்டரி கார் சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்திற்கு புதிதாக 5.25 லட்சம் மதிப்புள்ள 6 நபர்கள் பயணிக்கக்கூடிய பேட்டரி கார் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவரால் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த பேட்டரி காரில் பல் மருத்துவக் கல்லூரிக்கு வரும் நோயாளிகளில் மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் ஆகியோர் இலவசமாக பல் மருத்துவமனை வளாகத்திற்குள் பயணிக்கலாம். இந்த பேட்டரி கார் சேவை துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்தின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி இதனை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம், சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் மற்றும் நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் பி கே கென்னடி பாபு செய்திருந்தார். முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் மாநில உரிமையை விட்டுக் கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேரளாவில் நடந்த தென்மண்டல மாநில மாநாட்டிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏன் கலந்து கொள்ளவில்லை, அதற்கு மாறாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை கலந்து கொண்டுள்ளார் என்றும், இந்த மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளாததன் பின்னணி என்ன என்று கேள்வி எழுப்பிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஆளுநர் புதுச்சேரி வளர்ச்சிக்கு எந்த ஒரு நிதியும் கேட்க மாட்டார், அவர் மத்திய அரசுக்கு சாதகமாகத்தான் இருப்பார், அப்படி இருக்கும் பட்சத்தில் ரங்கசாமி முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் மாநில மக்களின் உரிமையை விட்டுக் கொடுத்துள்ளார் என்றும், எனவே புதுச்சேரி மக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதன் மூலமாக புதுச்சேரியின் டம்மி முதல்வராக ரங்கசாமியும் சூப்பர் முதல்வராக துணைநிலை ஆளுநர் தமிழிசையும் செயல்படுவது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளதும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், காரைக்கால் மாணவன் விஷம் கொடுத்து உயிரிழந்தது வருத்தத்தை அளிப்பதாகவும், மருத்துவர் அவருக்கு என்ன நோய் என்று கண்டுபிடிக்கவில்லை, ஒட்டுமொத்தமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மருத்துவரின் மெத்தனம்தான் அந்த மாணவனின் உயிரை பறித்துள்ளது என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மேலும் மருத்துவமனையின் அவலமான நிலை மற்றும் காவல்துறை உரிய விசாரணை செய்யாமல் தவறியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இதுகுறித்து நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும், விசாரணை செய்தவர்களுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
குடியரசுத் தலைவர் அவர்கள் தலைமை தாங்க அந்த கூட்டம் 2 நாட்கள் நடைபெறும். ஆனால் முதலமைச்சர் மாநாடு பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் மத்திய வளர்ச்சி கவுன்சில் கூட்டம் பிரதமர் தலைமையில் நடைபெறும், மாநிலங்களுடைய மாநாடு உள்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெறும். தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த கண்தான விழிப்புணர்வு பேரணியில் 200 மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் மெழுகுவர்த்தியுடன் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். 37வது தேசிய கண்தான இருவார விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரவிந்தர் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி பாண்டிச்சேரி மிட்டவுன் இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்தான விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர். கடற்கரை சாலை தலைமை செயலகம் அருகே தொடங்கிய இந்த பேரணியில் அரவிந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள், செவிலியர்கள் என 200 மேற்பட்டோர் பங்கேற்று கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு 4 கிலோமீட்டர் கடற்கரை சாலை டூப்ளெக்ஸ் சிலை வரை பேரணியாக சென்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த கொத்தனாருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் வானரப்பேட்டை தெருவை சேர்ந்தவர் கருணாகரன் என்கிற சீனு கொத்தனாரான இவருக்கு திருமணமாக 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவி பிரிந்து சென்றுவிட்டார். கடந்த 2019 கட்டுமான பணிக்காக புதுச்சேரிக்கு வந்த இவருக்கும் புதுச்சேரி அருகே உள்ள துணிக்கடையில் பணிபுரிந்த 15 வயது சிறுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டதை அடுத்து சீனு அந்த சிறுமியை காதலிப்பதாக கூறி 2019 ஜூலை 18 கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து சீனுவை கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி செல்வநாதன் முன்னிலையில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததற்காக சீனுவிற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், கடத்திய குற்றத்திற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும், ரூபாய் 3000 அபராதமும் விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டார். மேலும் தண்டனைகளை ஏக காலத்தில் அனுப்பிக்க வேண்டுமென கூறிய நீதிபதி பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அரசு தரப்பு வழக்கறிஞராக பாலமுருகன் ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு சார்பில் 2021 சிறந்த திரைப்படமாக விக்னேஷ் சிவன் நயன்தாரா தயாரித்த கூழாங்கல் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 9ஆம் தேதி அன்று இந்த திரைப்படத்தின் இயக்குநர் வினோத் ராஜுக்கு அரசு சார்பில் சங்கரதாஸ் சுவாமிகள் விருது வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஆண்டுதோறும் இந்திய திரைப்பட விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான இந்திய திரைப்பட விழா 2022 வருகின்ற 9ஆம் தேதி அன்று அலைன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கில் நடைபெறவுள்ளது. மேலும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்பட கழகம் மற்றும் அலைன்ஸ் பிராண்டிற்கான சிறந்த திரைப்படமாக விக்னேஷ்வன் நயன்தாரா தயாரித்த கூழாங்கல் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் திரைப்படத்தின் இயக்குநர் வினோத் ராஜுக்கு புதுச்சேரி அரசின் சங்கரதாஸ் சுவாமிகள் விருதினை முதல்வர் ரங்கசாமி வழங்கவுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் மரக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் கவர்னரும் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சருமான ஃபருக் மரக்காயர் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட விழாவில் ஃபருக் மரக்காயருடைய திருவுருவப்படத்திற்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகே சுமார் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதில் முன்னாள் அமைச்சர் ஷாஜஹான், காலாப்பட்டு தொகுதி வடக்கு மாவட்ட தலைவர் எம் ஆர் முத்துராமன், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் கோவிந்தன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். சித்தர் கார்டன் மொரட்டாண்டி பிரத்யங்கர கோவில் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிக்கிவாகன சிங்காரவேலன் புனராவர்த்தன அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆலய நிர்வாகிகள் மற்றும் திருப்பணிக்குழு கும்பாபிஷேக ஏற்பாடுகளை செய்து அனைவரையும் வரவேற்றனர். கும்பாபிஷேக ஹோமங்களை தொடர்ந்து நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் கோவில் நிர்வாகிகள், பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிங்காரவேலனை தரிசித்தனர். வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 151வது பிறந்த தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சிஐடியு சார்பாக அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா 3 ஆண்டுகளுக்கு முன்பு சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார். IPL உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வந்தார். இந்த நிலையில் அனைத்து வகை கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றதாக சுரேஷ் ரெய்னா இன்று அறிவித்தார். இது தொடர்பாக அவர் ட்விட்டரில் கூறும்போது, கிரிக்கெட்டின் அனைத்து வடிவங்களிலும் இருந்தும் எனது ஓய்வை அறிவிக்க விரும்புகிறேன். இந்திய கிரிக்கெட் வாரியம், உத்தரப்பிரதேச கிரிக்கெட் சங்கம்,
சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜு சுக்லா மற்றும் ஆதரவு அளித்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டுக்காகவும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்காகவும் விளையாடியது மிகப்பெரிய கௌரவம் என்றும் தெரிவித்தார். கடந்த ஐபிஎல் ஏலத்தில் சுரேஷ் ரெய்னாவை எந்த அணியும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் மாநில உரிமையை விட்டுக் கொடுத்த முதல்வர் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். பேருந்து நிலையம் பின்புறம் சாலை விரிவாக்க பணிக்காக ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்ற அதிகாரிகளுடன் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல். ஆக்கிரமிப்புகளை தாங்களாகவே முன்வந்து அகற்றிட வேண்டும் என நேரு எம்எல்ஏ தலைமையில் போலீசார் காலகெடு. புதுச்சேரி அருகே சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த கொத்தனாருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. கூடுதலாக சிறுமியை கடத்திய குற்றத்திற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 3000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதிகள் உத்தரவு. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.